ஹாய் வணக்கம், வெல்கம் டு செல்வம் சேவ் யூடியூப் சேனல். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் பேசிக் பார்ட் டூவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பார்ட் ஒனில் நண்பர் வந்து கோவிந்தராஜன் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம பதிலாக கொடுக்க போகிறோம். என்ன கேட்டிருந்தார் அப்படின்னா, பங்கு சந்தையில் ஒரு நிறுவனத்தில் நாம் பணம் போட்டால் நம்ம ஏமாற்றி விட்டு பணத்தை சுருட்டி கொண்டு ஓட சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாரு. தற்சமயம் அதுக்கான வாய்ப்பு இல்லை, முன்பு இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது கீழே வந்து அந்த ஸ்கேம் பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். முன்பு இருந்ததா அப்படின்னா, இருந்தது பல பேருக்கு தெரியாத விஷயம். நான் அஸ்வத் மேத்தா பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு நினச்சா, எஸ் ஆமாம், அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். பட் இருந்தாலும் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நிறுவனமே வந்து அப்படி ஒரு ஸ்கேம் வந்து ஒன்று பண்ணாங்க. என்னென்னா, 96 ஆரம்பித்த ஒரு கம்பெனி 2007 வந்து செபியில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வந்து பிஎஸ்சியில் ரிலீஸ் பண்ணாங்க. பிரமிட் சாய் மீரா தியேட்டர் லிமிடெட் அப்படின்னு ஒரு நிறுவனம். பிரபலமாக உங்களுக்கு ரொம்ப நிறைய தெரிஞ்சிருக்கும். நிறைய படங்கள் வந்து அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க, படங்கள் தயாரித்தாங்க. குசேலன் வந்து அவங்களுடைய இது தான் டிஸ்ட்ரிபியூட்னா, அதில் தான் உங்களுக்கு பெரிய லாஸும் வடிவாங்குது. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தவறான ஒரு ஆடிட் ரிப்போர்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணிட்டே வந்தாங்க. நிறுவனம் வந்து லாபத்தில் இருக்குது அப்படின்னு. ஸோ மக்கள்கிட்ட வந்து, பொதுமக்கள்கிட்ட வந்து ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணியிருந்தாங்க. திடீர்னு தவறான ரிப்போர்ட்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து சரியான ரிப்போர்ட்ஸ் கொடுத்து அவனு இல்லையா, அதை வந்து குசியில் லாஸாக காமிச்சு அந்த ஸ்கேமில் வந்து அவங்க மாட்டினாங்க. அப்புறம் வந்து வித்தின் 3 வருஷத்தில் வந்து அவங்க வந்து டீலிஸ்ட் பண்ணப்பட்டார்கள், அதாவது சஸ்பென்ஷன் செஞ்சாங்க. ஸோ அவங்க ஃபர்தராக வந்து ட்ரேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் கேசஸ் வந்து ரன் ஆகிட்டு இருந்துச்சு. இது வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒரு நிறுவனம். ஆனால் உலக அளவில் இல்லை தேசிய அளவில் வந்து ஒரு ஸ்கேம் வந்து ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னா, ஒரு 3 ஸ்கேம் வந்து நம்ம சொல்லலாம். அதில் முதன்மையான இருக்குது பார்த்தீங்கன்னா அஸ்வத் மேத்தா, அதுக்கப்புறம் கேத்தன் பராக் சொல்லலாம், அதுக்கப்புறம் வந்து சத்தியமோட ராமலிங்கர் ராஜு. இந்த 3 தான் வந்து இந்திய அளவில் வந்து பெரிய அளவில் ஸ்கேம் நடந்தது. ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம வந்து பார்க்குற அப்டேட் என்னென்னா, இந்த அஸ்வத் மேத்தா எப்படி பண்ணனா, நிறைய பேருக்கு அஸ்வத் மேத்தா பண்ணியிருக்காரு. ஸ்டாக் மார்க்கெட் இல்லாதவங்களுக்கு கூட இவரை ரொம்ப பிரபலமாக இருக்கும். 1992 ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னே தெரியாது அவருக்கு கூட வந்து பட்டி தொட்டி வரைக்கும் பிரபலமாகிறதுக்கு இவர் தான் ஒரு பெரிய காரணமாக இருந்தார். என்னன்னு தெரியாதவங்களுக்கு கூட இவர் பேர் வந்து பரிச்சயம். இன்னைக்கு நீ இவர் பேரை சொன்னீங்கன்னா, ஓ ஸ்டாக் மார்க்கெட்ல பெரிய ஊழல், அதுதான். அதுக்கப்புறம் தான் வந்து பங்கு சந்தையில் முதலீடு செய்யறதுக்கான பயம் வந்து ரொம்ப அதிகமாச்சு. ஸோ என்ன ஊழல் செஞ்சார், எப்படி செஞ்சார் அப்படின்லாம் பார்க்க போகிறோம். வெறும் 40 ரூபாயில் தான் அவர் வந்து மும்பைக்கு வந்தார். தன்னுடைய திறமையால் ரொம்ப பிரமாதமாக வளர்ந்து வந்தார். ஒரு சின்ன நிறுவனத்தில் போய், ஸ்டாக் மார்க்கெட் நிறுவனத்தில் போய் வேலை செஞ்சார். அங்கேருந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டார். அதுக்கப்புறம் தான் சொந்தமாக வந்து செபியில் வந்து பிஎஸ்சியில் வந்து ஒரு ட்ரேடிங் மெம்பர் ஆனார். 1984 6 வருஷத்தில் அவருடைய நிறுவனம் ரொம்ப பெரிய அளவில் வளர்ந்தது. அழகான பங்குகளை ரொம்ப சீப்பாக இருக்க பங்குகளில் வாங்குவார், நல்ல லாபத்தில் கொண்டு போய் விற்பார். இதை தான் அவர் செஞ்சுட்டு இருந்தார். அன்றைக்கி ஊடக வெளிச்சத்தில் அவர் ரொம்ப டாப்பில் இருந்தார். ஸோ பல நிறுவனங்களுடைய செய்தித்தாளில் அட்டை படத்தில் அவர் வந்தார். ஸோ இது ஊடக வெளிச்சம் கிடச்சனால என்ன ஆச்சு அப்படின்னா, ரொம்ப ஃபேமஸ் ஆனால் ஸோ பொலிட்டிக்கலில் நிறைய நட்புகள் கிடச்சிது, பணங்கள் நிறையா வர புழங்க ஆரம்பிச்சிது. அதே மாதிரி சினிமா துறையில் ரொம்ப பிரபலமானார். அந்த நேரத்தில் என்ன பண்ணாங்கன்னா, இவரை வந்து ஸ்டாக் மார்க்கெட்டோட அமிதாப் பச்சன் அப்படின்னு சொல்கிறவருக்கு வந்தார். ஸோ 40 ரூபாயில் இருந்த அவருடைய வளர்ச்சி 1990 பார்த்தீங்கன்னா 40 லட்ச ரூபா கார் வாங்குற அளவுக்கு இருந்தார். கிட்டத்தட்ட சூப்பர் கில்ஸ் லெக்சருங்கிற ஒரு கார் வச்சுருந்தார். அதுக்கப்புறம் சொத்துக்கள் நிறையா வாங்க ஆரம்பித்தார். கிட்டத்தட்ட அவர் வச்சிருந்த அப்பார்ட்மெண்ட் வேல்யூ மட்டுமே அன்னைக்கு 45 கோடி அளவுக்கு வாங்கார். ஸோ ரொம்ப பந்தாவாக இருப்பார், நல்லா வேகமான ஒரு வளர்ச்சி. ஸோ இவரோட எவ்வளோ வளர்ச்சி வேகமாக இருந்துச்சோ அதை விட்டால் வேகமாக அவரோட வீல்ஸ் இருந்துச்சு. சரியாக போயிட்டு இருந்த அவரோட டேக் என்ன ஆச்சு அப்படின்னா, பேங்க்கில் ஒரு லூஃபோல் இருந்துச்சு. அந்த லூஃபோல இவர் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டார். அதுதான் இவர் தவறு செய்யறதுக்கான தூண்டுதலாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் வந்து பேங்க்கோட லிஸ்ட் தெய்வாதீனமாக லிஸ்ட் பண்ணப்படலை, வங்கிகளோட பங்குகள் வந்து லிஸ்ட் பண்ணப்படலை. ஆர்பிஐ அப்புறம் ரூல்ஸ் இருந்துச்சு என்னன்னா, எவ்வளோ நீங்கள் பேங்க்கில் நீங்கள் சம்பாதிக்கலாம் அது குறிப்பிட்ட தொகையை வந்து நீங்கள் கவர்மெண்ட் செக்யூரிட்டி பாண்டாக வச்சுக்கணும். இப்போ வந்து கேஷ் ரிசர்வ் ரேஷியோ சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து நீங்கள் ரிசர்வாக பாண்டாக தான் வைக்கணும் அப்படின்னு ரூல் இருந்தது. அது மாதிரி வங்கிகள் வச்சுருந்தாங்க. இப்போ அந்த வங்கிகள் வந்து திடீர்னு பணம் தேவைப்படும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பாண்டை பிளஷ் பண்ணி அவங்களுக்கான தேவையான பணத்தை ஷார்ட் டேர்ம் லோனாக போட்டுருவோம். அதுக்கு வந்து ஒரு புரோக்கர் தேவைப்பட்டுச்சு. இவர் அந்த காலத்தில் 29 கோடி ரூபா வந்து அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டுற அளவுக்கு மிகப்பெரிய வளர்ச்சிந்தார். அதுவும் ஃபைனான்ஸ் துறையில் நல்ல பேர் சம்பாரிச்சிருந்தார். ஸோ எல்லாருமே ஒரு எளிதாக நம்பக்கூடியதாக இருந்தனால வங்கிகள் இவர் அணுகுனாங்க. இவர் தான் அந்த ட்ரேடை முடிச்சு கொடுப்பார், அதுக்கு இவருக்கு ஒரு கமிஷனும் கிடைக்கும். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணோம் அப்படின்னா, எனக்கு ஒரு 200 கோடி வேணும் அப்படின்னு டாக்குமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. இவர் என்ன பண்ணுவார்னா, அதை கொண்டு போய் விஜயா பேங்க்கில் போய் ப்ளச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போய் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் சார்ட்டர் பேங்க்கில் போய் ப்ளச் பண்ணுவார். ப்ளச் பண்ணிட்டு பணத்தை என்ன பண்ணுவார்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு தான் வாங்கணும். ஆனால் தன்னோட பேர், ஏன்னா தான் பேரில் இருக்க அந்த நம்பிக்கையை பயன்படுத்தி என்ன பண்ணுவார் அப்படின்னா, தன்னோட பேருக்கு அந்த பணத்தை வாங்கிப்பார். வாங்கிக்கிட்டு நேராக என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து எது விலையை கம்மியாக இருக்கோ அந்த பங்குகள் எல்லாம் தொடர்ந்து அதில் முதலீடு செஞ்சுக்கிட்டே வந்துக்கிட்டே இருப்பார்.
ஸோ இவர் முதலீடு செஞ்சதுனால என்ன ஆகும் அப்படின்னா, ஊடகம் வெளிச்சம் ஏற்கனவே இருக்குன்னு சொன்னாலே, அதனால இவர் இந்த குறிப்பிட்ட பங்குகள்லாம் வந்து முதலீடு செஞ்சிருக்கார் அப்படின்னு ஃப்ளாஷ் ஆகும்போது என்ன ஆகும்னா, பொதுமக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓடி போய் இவர் வாங்குறாரோ அப்போ கண்டிப்பாக நல்ல பங்காக தான் இருக்கும், நல்ல வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தொடர்ந்து அதில் போய் முதலீடு செய்வாங்க. நல்ல வளர்ச்சி ஏற்பட்ட உடனே இவர் உடனே வித்துட்டு என்ன பண்ணுவார், அந்த அமௌண்ட் எடுத்துகிட்டு போய் அந்த பேங்க்கில் செட்டில் பண்ணிடுவார். இது மாதிரி ஒவ்வொரு பங்குகளும் சுழற்சி முறையில் மாற்றி மாற்றி பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணார் அப்படின்னா, இவரே ஒரு வங்கி பேரில் வந்து ஒரு போலியான ரசீதுகளை தயார் பண்ணி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் போயிட்டு ஒரு 500 கோடி ரூபாய்க்கான ரசீதை கொண்டு போய் கொடுத்துட்டார். ஸோ தன்னிட்ட 500 கோடி ரூபாய் ரசீது இருக்கே, அதை வந்து நம்ம திருப்பி பணமாக மாற்றணும் அப்படின்னு இந்த ரசீதை வந்து இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுது, செக் பண்ணும்போது தான் அது போலி ரசீது அப்படின்னு தெரிய வருது. இதுக்கு முன்னாடியே இவர் வந்து ஒரு மேனிப்புலேட் பண்ணி தான் பங்குகளை உயர்த்துறார் அப்படிங்கிற செய்தி சில பத்திரிகை மூலமாக வரும்போதே செபிங்கிற ஒரு அமைப்பு உருவாக ஆரம்பிச்சு, இவருடைய ஊழல் தான் வந்து செபி அமைப்பு உருவாகிறதுக்கு ஒரு அடிப்படை காரணம். இந்த ஊழல் கண்டுபிடிக்கிற அந்த நேரத்துக்கு ஒரு 10 நாளுக்கு முன்னாடி செபி அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவானுச்சு. ஸோ செய்திகள் கொஞ்சம் கொஞ்சமாக கசிய ஆரம்பிக்கும் போது பேங்க் சுதாரிச்சுட்டு செக் பண்ணும்போது இந்த 500 கோடி ரூபா வந்து போலியான ரசீது அப்படிங்கிறது, பணம் எங்கன்னா அஸ்வத் மேத்தாட்டா இருக்கு. ஸோ இவர்கிட்ட கேட்கும்போது சரியான பதில் இல்லை. ஸோ சிபிஐ கிட்ட போகிறாங்க. சிபிஐ என்ன பண்ணோம், உடனே என்கொயரி பண்ணோம், என்கொயரி பண்ணனா உடனே கைது பண்ணோம். கைது பண்ணனே பிடிச்சி இவங்க பிரதர்ஸ் எல்லாமே குரூப் ஆஃப் கம்யூனிஸ்ட் பல ரைட்ஸ் நடந்துச்சு, எல்லாத்தையுமே பிடிச்சி என்ன பண்ணாங்க அப்படின்னு தூக்கி உள்ளே வச்சிட்டாங்க. செய்திகள் காட்டு தீ மாதிரி பரவ ஆரம்பிச்சது என்ன ஆச்சுன்னா, பங்கு சந்தைகள் மிக வேகமாக சரிய ஆரம்பிச்சது. 1500 பாயிண்ட்ல இருந்த சென்செக்ஸ் 4500 பாயிண்ட்ல கொண்டு போய் நிறுத்தினார். 4500 பாயிண்ட்ல இருந்து இந்த செய்திகள் பரவ ஆரம்பிச்சது மிக விரைவாக. அது 2500 பாயிண்ட் கிட்டத்தட்ட அன்னைக்கு இழந்த சந்தை மதிப்பு மட்டும் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் கோடிக்கு மேலே வந்து பொதுமக்களுடைய பணம் வந்து விரயமாக்கப்படுது, நட்டமாக்கப்படுது. பல பேர் வந்து ஒரே நாளில் வந்து தெருவுக்கு வர ஆரம்பிச்சாங்க. ஸோ இவராலையும் வந்து சந்தை வேகமாக சரியறதுனால இவரால் வித்துட்டும் வெளியிலும் வர முடியல. ஏன்னா அமௌண்ட்டு மிகப்பெரிய அமௌண்ட்டில் வச்சிருக்கறனால சின்ன அமௌண்ட்னா நட்டமாக வித்துட்டு வரலாம், பெரிய அமௌண்ட்னால விற்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா அதை வாங்குறதுக்கு ஆள் வேணும். ஸோ பயங்கர அளவில் சிக்கிட்டார். ஸோ வங்கி ஒரு பக்கத்தை கொடுக்க முடியல, பங்கு சந்தையில் சிக்கிட்டார். தொடர்ந்து சரிஞ்சனால இவருக்கு பேங்க்கில் கொடுக்க முடியல. இதுதான் வந்து அஸ்வத் மேதா செஞ்ச ஒரு மிகப்பெரிய ஊழல். ஸோ அந்த டைம்லேயே கிரிமினல் விளக்கு பார்த்தீங்கன்னா 72 கிரிமினல் விளக்கும் 600 மீதான சிவில் விளக்கம் கொடுக்கப்பட்டாங்க. ஸோ அவர் வந்து ஜாமீனில் வெளியே வந்தார். வந்த உடனே அந்த டைம் வந்து யார் மினிஸ்டராக இருந்தார்னு ஊருக்கே தெரியும், சிதம்பரம் இருந்தார். பிஎம் யாருன்னா நரசிம்மராவ். ஸோ நரசிம்மராவ் மேலேயே ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கொடுத்தார். இந்த ஊழல் எல்லாருமே நரசிம்மராவுக்கு தெரியும், அவருக்கு நான் அப்போ நான் லஞ்சமாக 1 கோடி ரூபா கொடுத்தேன் அப்படின்னார். ஸோ ஊடகம் எல்லாத்தையும் ஊற்றி மூடிடுச்சு. ஸோ இவர் மேலே அந்த ஒரு கேஸில் மட்டும் தண்டனை பெற்றார். தண்டனை காலம் அனுபவிக்கும் போதே 2001 டிசம்பர் 31 சிறையிலே வந்து அவர் இறந்து போயிட்டார். 40 ரூபாயில் ஆரம்பித்த சாம்ராஜ்யம் 40 லட்சம் 45 கோடி ஆரம்பிச்சு 400 கோடி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 4000 கோடி வரைக்கும் போனது. ஒரு சிறையில் ஒரு அனாதையாக இறந்து போனார். இதுதான் இவருடைய வரலாறு. சிறப்பாக தொழில்துறை வளர்ந்து வந்துட்டு இருக்க ஒரு மிக முக்கியமான திருப்பு முனையாக அமைஞ்சது இந்த வங்கியிலிருந்து ஒரு லூப்ஹோல். இது மட்டும் அன்னைக்கு இல்லாமல் இருந்தால் நம்ம கண்ணு முன்னாடி இவர் ஒரு மிக சிறந்த வாரன் பஃபெட்டாக கூட இருந்திருக்கலாம், நமக்கு அது தெரியாது. எது எப்படியோ இன்னைக்கு அவர் நம்மள்கிட்ட இல்லை. இருந்தாலும் நமக்கு முன்னாடி அவர் செஞ்ச ஊழல் மட்டும் ஒரு சாட்சியாக இருக்கு. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா செபியோட மிக கெடுபடியான நடவடிக்கையால் இன்வெஸ்டாருக்கு மிக அதிகமான நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ முன்ன மாதிரி ஊழல்கள் மிக அளவில் குறைக்கப்பட்டிருக்கு, நடக்கவே இல்லைன்னு கூட சொல்லலாம். அதுதான் வந்து உண்மை. தொடர்ந்து இவங்க நடவடிக்கையும் நம்பிக்கையாலும் முதலீட்டாளர்கள் பெரிய அளவில் வந்து பங்கு சந்தையில் முதலீடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மையும் கூட. ஸோ பயம் தேவையில்லை. எந்த நிறுவனமும் வந்து முதலீடு மக்கள்கிட்ட பெருட்டு ஊழல் செஞ்சு மோசம் செய்யறதுக்கான வாய்ப்பு துளி கூட சமீபத்தில் எதுவுமே இல்லை என்பது தான் உண்மை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவு ஒரு அவுட்லுக் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப பிடிச்சிங்கன்னா உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.